இளங்கற்பதிமுருகனுக்கு அரோஹோகர புதியுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நிறைதரு திருப்புகழில் முருகப்பெருமான் ஆணையை ஏற்று அருளை ஏற்று அருளை மேற்கொண்டு அருணகிரிநாத சுவாமிகள் வயலூர் வந்து சில திருப்புகழை பாடி முருகப்பெருமான் பரிபூர்ண அருளை பெற்றார் சேந்தனை கந்தனை செங்கொட்டு விற்பனை சேந்தனை கந்தனை செங்கொட்டு விற்பனை வேல் செந்தமிழ் நூல் விரித்தோனை பிளங்கு வள்ளீஸ்காந்தனை கந்த கடம்பனை பிளங்கு வள்ளீஸ்காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துணை போதும் மரபாதவர்க்கு ஒரு தாழ்விலையே சாந்துணை போதும் முருகனை மறபாத ஒரு தாள் விளையே முருகனை மற்கு ஒரு தாழ் விளையே முருகன் மீது பக்தி கொண்ட அருணகிரிநாத சுவாமிகள் சதா சர்வகாலமும் முருகப்பெருமானையே நினைத்து திருப்புகழ் பாடினார் எப்பொழுதும் நான் அவரை மறக்க மாட்டேன்னு எழுதியிருக்கார் என்ன அருணகிரிநாதர் சுவாமிக்கு எந்த ஒரு பக்தர்களுக்குமே கிடைக்காத ஒரு வரப்பிரசாதம் அருணகிரிக்கு கிடைச்சது பதினாறாயிரம் திருப்புகழ் பாடினார் அதில் வயலூர் வான் அழைச்சார் வயலூர் வந்ததுமே பக்கரை விசித்திரமணி என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் அப்படின்ற திருப்புகள்லாம் பாடி முடித்தார் நிறைய திருப்புகள் பாடி முடிக்கிறார் முடிக்கும் பொழுது அவர் எழுதின திருப்புகள் ஓலைச்சு உள்ள எழுதி எழுதி வெளியில் அனுப்புகிறார் பக்தர்களுக்கு பக்த கோடிகள் எல்லாம் அந்த படித்து படித்துவிட்டு அருணகிரிநாதரை கொண்டாடுகிறார்கள் எல்லாம் வயலூர் வந்துட்டாங்க அந்த பக்த கோடிகள் எல்லாம் யாரோ ஒரு ஒரு அருணகிரிநாதர் என்பவர் வந்திருக்கிறாராம் அவருக்கு முருகப்பெருமான் பரிபூர்ணமான அருள் கொடுத்திருக்கிறாராம் திருவண்ணாமலையிலே அவருக்கு நாவிலே ஓம் என்று எழுதி முத்தை என்று ஆரம்பித்தாராம் அது முதல் அருணகிரிநாத சுவாமிகள் பரிபூர்ணமான முருகன் அருளைப் பெற்று திருப்புகள் பாடுகிறாராம் அவர் எழுதிய திருப்புகழெல்லாம் எல்லாம் அற்புதம் 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 என்று புள்ளி குதித்து ஓடி வருகிறார்களாம் வந்து அருணகிரிநாதருடைய திருவடியிலே விழுந்து சாஷ்டாங்கமான நமஸ்காரம் செய்து கொள்கிறார்கள் அருணகிரிநாதர் அவர்களுக்கெல்லாம் அருளாசி வழங்கி விபூதி பிரசாதத்தை அவர்களுக்கு நெற்றியிலே இடுகின்றார் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அருணகிரிநாதர் சொல்கிறார் வயலி நகரில் இந்த வயலூரை பற்றி சொல்கிறார் ஏன் என்னை வர சொன்னார் அப்படின்றத இங்கே சொல்கிறார் வயலி நகரில் அருள் பெற மயில்மிசை உதவு பரிமலை மதுகர வெகு வித வசன மலரடி கனவிலும் நனவிலும் மரவேனே மறுபடியும் சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் வந்து நினைப்படுத்திக்கணும் ஒரு பக்தன் வந்து பக்தனுக்கு கொடுக்குறாரு அந்த பக்தன் அதை வாங்கிக்கிறாங்க வாங்கிக்கிட்டு பகவான்கிட்ட தன் நன்றியை செலுத்துகிறாங்க திருப்புகள் முழுவதும் பதினாறாயிரம் திருப்புகள் முழுவதும் நன்றியை செலுத்துவதாகவும் கெஞ்சுவதும் கொஞ்சுவதுமாக அமைந்தது அதில் சொல்கிறார் வயலூர் வர சொன்னியே வயலி நகரில் அருள் பெறும் அயில்மிசை உதவு பரிமள மதுகர வெகுவித வசன மலரடி கனவிலும் நனவிலும் மறவேனே அப்படின்றார் பாத பங்கைய முற்றிட ஓதுகின்ற பாத பங்கைய முற்றிட உட் ஓதுகின்ற திருப்புகள் நித்தம் பாடுவென்பது நீ ஏன்றார் எனக்கு என்ன தெரியும் கொடுத்தது பூரா நீ பாத பங்கைய முற்றிட உட்போதுகின்ற திருப்புகள் நித்தம் பாடு என்பது செய்ப்பதியில் தந்தவன் நீயே நீ கொடுத்த அதை நான் பெற்றுக்கொண்டேன் அதன் விளைவாக நான் திருப்புகள் பாடுகிறேன் எல்லாம் நீ கொடுத்த வித்த எனக்கு ஒன்றுமே தெரியாது முழுவதும் சரணாரகதி சரணாரகதி அடைந்த பக்தனை காப்பாற்றுவது கடவுளுடைய மேன்மையை செயலாகும் அதை தான் அருணகிரிநாதர் செய்கிறார் அப்படி பக்த கோடிகள் எல்லாம் வந்து அருணகிரிநாதரை கொண்டாடவே அருணகிரிநாதர் அவர்களையெல்லாம் ஆசீர்வதித்து அனு அனுப்பி கொண்டிருக்கின்றார் இப்படி நாலொரு மேனி பொழுது ஒரு வண்ணமாக நாட்கள் சென்று கொண்டுள்ளது ஒரு நாள் வித்தை கொடுத்தவனுக்கு தெரியுமா இல்லை அவனை எப்படி வேலை வாங்க வேண்டும் என்று அதை மனதில் நினைத்த முருகப்பெருமான் அருணகிரிநாதருடைய கனவிலே தோன்றி அருணகிரி விராலி வா மலையில் யாம் எழுந்தறியுள்ளோம் விராலி மலைக்கு நீ வா என்று நல் இரவில் அழைத்தார் கனவில் திடீரென்று எழுந்தார் ஒன்றுமே புரியவில்லை அவருக்கு உறவு என்பது யாது அவங்க சொல்லிட்டு போனோம் இவங்ககிட்ட சொல்லிட்டு போனோம் அப்படின்ற உறவு இல்லையே யாரும் இல்லை தனியாக தான் அங்கே படுத்துன்னு முருகன் தான் தோண அப்பேற்பட்ட முருகன் கனவுல தோன்றி விராலியில் அமர்ந்துள்ளோம் வீற்றிருக்கிறோம் நீ வா அப்படின்ட்டார் நள்ளிரவு பாவம் வயலூர்லேருந்து விராலிமலை வரார் காணகம் வரும் காடு இவருக்கு விராலிமலை எங்கே இருக்குன்னு தெரியாது முருகா விராலிமலை எங்கே இருக்கிறது என்பது எனக்கு தெரியாதே விராலிமலை இந்த நள்ளிரவில் என்னை அழைத்தாயே என்று சொல்லி அப்படி நடக்கிறார் காட்டு வழியாக வர்றார் வந்து அப்படி போயிட்டு நள்ளிரவு நிறைய மிருகங்கள்லாம் இருக்கும் திடீர்னு கிளம்பி போடுறார் அவர் மாட்டோம் பாதச்சாரியாக போயிட்டு ஒன்றும் முடியல நடந்து நடந்து ஒரு காணகத்தில் ஒரு இடத்துல உட்காந்தார் முருகா வழி எனக்கு தெரியலையே எப்படி நான் விராலிமலை வருவேன் திடீர்னு கனவுளை தோன்றி வான் கூப்பிட்டுட்டியே நான் எப்படி வருவேன் அப்படின்னு நினைச்சார் நினைச்ச மாத்திரத்தில் பார்த்திங்கன்னா அவர் பின்னாடி இருந்து ஒரு வேடுவன் வர்றார் கையில் அம்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றார் வே வேடுவ தோற்றம் ஐயா நீங்கள் யார் என்ன இந்த ராத்திர இங்கே உட்காந்துருக்குறீங்க நிறைய மிருகங்கள்லாம் இருக்குமே வேட்டையாடிடுமே இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேலை எங்களை போல் வேடுவன் தானே இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு அருணகிரிநாதரை பார்த்து அந்த வேடுவன் கேட்குறான் கேட்டதும் அருணகிரி சொல்கிறார் ஐயா நான் திருவண்ணாமலையை சேர்ந்தவன் எப்படி சொல்கிறார் பாருங்க நான் திருவண்ணாமலையை சேர்ந்தவன் ஒன்றுமே தெரியாது இருந்த எனக்கு திருப்புகழை கொடுத்தார் முருகப்பெருமான் அடியேன் வந்து வயலூரில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தேன் என்னுடைய கனவிலே முருகன் தோன்றினான் விராலிமலையில் தான் எழுந்தரில் உள்ளதாக கூறி என்னை விராலிமலை அழைத்தான் வழி தெரியாமல் இந்த காணகத்தின் நடுவே அமர்ந்து விட்டேன் ஐயா என்று புலம்பினான் அருணகிரிநாத சுவாமிகள் அந்த வேடுவன் ஐயா நான் வந்து விராலிமலை தான் போகிறேன் நீங்கள் வர்றதா இருந்தால் வரலாம் அப்படின்னு விட்டார் அதை இந்த விராலிமலைக்கு போவதற்கு முன்னாடி இந்த கனவு கண்டாரா அல்ல அப்போ கனவு காணும் பொழுது அந்த விராலிமலையை பற்றி நினச்சி ஒரு திருப்புகள் பாடுறார் தாமரையின் மட்டு வாசமல் அருவத்தை தாலி நெனி நினைப்பி அடியேனை தாமரையின் மட்டு வாசமல் அருவத்தை தாளினை நினைப்பே லடியேனை தாதவிழ்கடுக்கை மெத்திய விராலி மாமளையில் இருப்ப நீ கருதி உற்று அழைத்தேன் மனதாசை மாமளையில் இருப்ப நீ கருதி உற்று பாவினு அழைத்தேன் மனதாசை மாசிலையை அறுத்து ஞானமுதலித்த வாரமீனித்த மரவேணே மாசிலை அறுத்து ஞான முதலித்த பாரமீனித்த மரவேணே காமனை தீனயன நெற்றி காதியசு சொர்க்க நதிவேணி காணிலுரை புற்றிலாடு பணியிட்டம் காதுடைய அப்பர் குருநாத சோமநடரு கண் மீனுளவு மிக்க சோலை பொடை சுற்று வயலூரம் சூடியதடக்கை வேல் கொடுவிடுத்து சூர்தலை துணித்த பெருமளே சூடியதடக்கை வேல் கொடுவிடுத்து சூர்தலை துணித்த பெருமாளே இந்த திருப்புகழை அருணகிரிநாத சுவாமிகள் வயலூரில் பாடி முடித்தார் இதனுடைய விளக்கங்களை நாளை சிந்திப்போமாக அன்பு வணக்கம்